أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل الكتاب آمنوا واتقوا لكفرنا عنهم سيئاتهم ولأدخلناهم جنات النعيم. ولو أنهم أقاموا التوراة والإنجيل وما أنزل إليهم من ربهم لأكلوا من فوقهم ومن تحت أرجلهم، منهم أمة مقتصدة، وكثير منهم ساء ما يعملون. يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك، وإن لم تفعل فما بلغت رسالته، والله يعصمك من الناس، إن الله لا يهدي القوم الكافرين. قل يا أهل الكتاب لستم على شيء حتى تقيموا التوراة والإنجيل وما أنزل إليكم من ربكم، وليزيدن كثيرا منهم ما أنزل إليك من ربك طغيانا وكفرا، فلا تأس على القوم الكافرين. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். வேதத்தையுடைய இவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டால் அதை அவர்களுடைய பாவங்களுக்கு பகரமாக்கி அதை அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி எல்லா இன்பங்களும் உள்ள சொர்க்கங்களில் நிச்சயமாக நாம் அவர்களை நுழையும்படி செய்வோம். தௌராத்தையும் இன்ஜீலையும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட மற்றவற்றையும் உண்மையாகவே அவர்கள் பின்பற்றி நிலைநிறுத்தி வந்தால் எவ்வித கஷ்டமுமின்றி அவர்களுக்கு மேல் வானத்திலிருந்தும் அவர்களுடைய பாதங்களின் கீழ் பூமியிலிருந்தும் புசிப்பார்கள். ஆனால் அவர்களில் சிலர்தான் நேர்மையான கூட்டத்தினராக இருக்கின்றனர். அவர்களில் பெரும்பான்மையினர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாகவே இருக்கின்றன. நம் தூதரே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை ஒரு குறைவுமின்றி அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிடில் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர்கள். இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள். மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக் கொள்வான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். நபியே, அவர்களை நோக்கி, வேதத்தை உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட மற்றவற்றையும் உண்மையாகவே நீங்கள் கடைபிடித்து வரும் வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்ல என்று நீங்கள் கூறுங்கள். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வேதம் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பொறாமையையும்
நிராகரிப்பையுமே நிச்சயமாக அதிகப்படுத்தி வருகிறது. ஆகவே இந்நிராகரிப்பவர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள்.